அதுக்கு முன்னாடிங்கன்னா அந்த யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கட்டாயமாக இருக்குது. அதாவது வந்து ஒரு செல்வச்சீமை மிகுந்த குடும்பத்தில் பிறந்துட்டு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களுக்கு அதிபதி, ராஜா பரம்பரையில் பிறந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவுடைய நிதியமைச்சர் ஆகிட்டு, அப்புறம் ஹார்வர்டு அங்கே அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்க, அதான் இப்போ எல்லாமே அதெல்லாம் இந்த ரிச்மேன்ஸ் கிளப்புமாங்க. ஒரு ரிச்மேன் ஹார்வர்டுக்குள்ளே போயிட்டானா அடுத்த ரிச்மேனை கூட கூட்டிகிட்டு போயிடுவான், எல்லாம் ரிச்மேன்ஸ் கிளப். இந்த மாதிரிலாம் போய் படிச்சுட்டு பல பேர் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. ஓ, இந்தியாவில் டிமானிட்டைசேஷன் இப்படி, ஓ இந்தியாவில் வந்து டிஜிட்டல் வந்து நடக்காது, எப்படி ஒரு ஏழை தாய்க்கு வந்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு பேடிஎம்மில் பணம் கொடுக்க முடியும், இதெல்லாம் காமன் இது. இந்த இப்போ கேள்வி பேசுகிறவங்க நம்ம டிஜிட்டல் இதை கொண்டு வரும் பொழுதும் பேசினவங்க தான், புதுசாக யாரும் பேசலவங்க. இவங்களுக்கு எந்த அளவுக்கு பொருளாதாரம் தெரியும் என்பது எனக்கு சந்தேகமாக இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம டாலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாங்க, அது குளோபல் ரிசர்வ் கரன்சி நம்ம சொல்கிறோம். இதை சரியாக எனக்கு தெரிஞ்ச வரை நான் புரியிறபடி சொல்லணும்னா, இட்ஸ் அ குளோபல் ரிசர்வ் கரன்சி, ஒரு டாலர். அப்போ எல்லாருமே டாலரை வச்சு தான், டாலரை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். டாலர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கரன்சிக்கும் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு முதல்ல பார்க்கணும். அதான் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பதில் வாஷிங்டனில் பேசணும். இப்போ டாலர் பவுண்ட் ஸ்டெர்லிங் கம்பேர் பண்ணும் பொழுது டாலர் வந்து கிட்டத்தட்ட 14% மேலே அப்ரிசியேஷன் ஆயிருக்கு. எண்ணுக்கு கம்பேர் பண்ணும் பொழுது 16% மேலே ஜாப்பனீஸ் எண்ணுக்கு அப்ரிசியேஷன் ஆயிருக்கு. ஸ்விஸ் ஃப்ரங்க், ஸ்வீடிஷ் கொரோனா, கெனடியன் டாலர், எந்த கரன்சியை நீங்கள் டாலருக்கு கம்பேர் பண்ணாலும் டாலர்னுடைய அப்ரிசியேஷன் இஸ் வெரி ஹை. சரி, ஏன் டாலர் அப்ரிஷியேட் ஆகுது? இப்போ அப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன்னா, அப்ரிசியேஷன்னா வலிமை ஆகுது, டிப்ரிசியேஷன்னா வலிமை இழக்குது. இப்போ ஏன் டாலர் வந்து வலிமை ஆகுது? இரண்டு காரணங்கள். அமெரிக்காவுடைய இன்னைக்கு பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் 8%, ஹையஸ்ட். அமெரிக்காவில் 8% வரவே வராது, 2%, 3%. ஏன் அமெரிக்காவில் 8% இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு கேலன் பெட்ரோல் இன்றைக்கி நம்ம போட்டோம் அப்படின்னாங்க, இட் இஸ் ஆல்மோஸ்ட் $6 இன்றைக்கி. அதெல்லாம் $3, $3.5 இருந்தது. அமெரிக்காவில் பெட்ரோலே ஆல்மோஸ்ட் 100% உயர்ந்திருக்கு, டபுள் ஆயிருக்கு. ரஷ்யா உக்ரைன் ஓபெக் கட் பண்ணனால பல காரணங்களுக்கு. ஸோ இதனால் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது கரன்சியே வீக் ஆகுது. இன்ஃப்ளேஷன் இஸ் நத்திங் பட் வீக்கனிங் ஆஃப் கரன்சி இன்டர்னல். ஸோ 100 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா, இப்போ 108 ரூபா கொடுத்து அதே பொருளை வாங்கணும் இப்படி சொல்லணும். 100 ரூபீஸ் கொடுத்து நீங்கள் ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா, இப்போ 108 ரூபா கொடுத்து அதே பொருளை அதே குவான்டிட்டி. ஸோ 8% இன்ஃப்ளேஷன். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வ் என்ன பண்ணுறான், அவனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 300 பேசிஸ் பாயிண்ட், அதாவது 3% உயர்த்தலாம். அப்படின்னா நீ டாலரை பாரோ பண்ணக்கூடாது, மோர் டாலர் நான் எக்கானமிக்கில் அனுப்ப மாட்டேன். ஸோ 3% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தறான், ஏன்னா அந்த 8% இன்ஃப்ளேஷனை கரெக்ட் பண்ணுறாங்க. இதனால் டாலர் இஸ் பிகமிங் டியரர். அப்படின்னா டாலர் என்பது யாருக்கும் கிடைக்கல, ஃபெட்ரல் ரிசர்வ் டாலரை கண்ட்ரோல் பண்ணுறான். ஏன்னா ஃபெட்ரல் ரிசர்வனுடைய மெயின் நோக்கம் அவன் ஊரில் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறோம். நவம்பர் 8 அமெரிக்காவில் எலெக்ஷன் வருது, நவம்பர் 8 மிட் டேர்ம் போல்ஸ், செனட்டர்ஸில் எலெக்ட் ஆகிறாங்க, ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிகேஷன் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அதுக்குள்ளே அந்த ப்ரைஸை குறைச்சாகணும், இது முதல் காரணம். ஸோ ஃபெட்ரல் ரிசர்வ் இஸ் ட்ரைங் டு டைட்டன் த டாலர், அப்போ டாலர் அவைலபிலிட்டி குறையுது. ரெண்டாவது, இந்த டாலரை வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் பொருளாதார நிபுணர்கள் எல்லாமே இப்போ இந்த டாலர் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு டாலர் வேல்யூ இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸை வச்சுருக்காங்க. ஒரு இந்த டாலருக்கு ஒரு பேஸ்கட் ஆஃப் கரன்சி, 6 கரன்சியை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஜாப்பனீஸ் யென், ஸ்வீடிஷ் கொரோனா, பவுண்ட் ஸ்டெர்லிங், சுவிட்சர்லாந்து ஃப்ரங்க், இந்த மாதிரி 6 கரன்சி, கெனடியன் டாலர், 6 கரன்சியை பேஸாக வச்சு இந்த 6 கரன்சி டாலர் கம்பேரும் போது எப்படி ஏறுது இறங்குதுன்னு பார்க்குறாங்க. இந்த வருஷம் இந்த 6 கரன்சியுமே 22% உயர்ந்திருக்கு. ஓகே, நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன கான்செப்ட் என்னென்னா, டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆகுது. டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆகும் பொழுது நேச்சுரலாக மற்ற கரன்சி எல்லாம் வீக் ஆகுது. இவங்களுக்கு புரிய மாட்டேது, அவங்க சொன்ன ஃபினான்ஷியல் டேர்மே புரிய மாட்டேது. ஸோ டாலர் ஏன் ஸ்ட்ரென்த்தன் ஆகுதுன்னா, நம்ம ஏற்கனவே பேசுறது போல இன்ஃப்ளேஷன் 8%ல் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்திட்டான். பேங்க்கில் போய் நீங்கள் நானும் முதல்ல மாதிரி டாலர் ஃப்ரீயாக கடன் வாங்குறது கிடையாது. 3% உயர்த்தினா நீங்களும் போய் கடன் வாங்க மாட்டீங்க. மார்க்கெட்டுக்குள்ளே வர டாலர் குறையுது. ஏதோ காம்ப்ளிகேஷனோட ரஷ்யா உக்ரைன் வார், ஓபெக் கட்டு, உலகத்தில் எல்லா பொருளாதார எக்கனாமியே ரிசெஷனுக்குள்ளே போகுது. ஜெர்மனி ரிசெஷன்னா 3 குவார்ட்டர் நெகட்டிவ் க்ரோத்து தான் ரிசெஷன்னு சொல்லுவாங்க. ஜெர்மனி 3 குவார்ட்டர் நெகட்டிவ் க்ரோத், இங்கிலாந்து 0.1% க்ரோத். ஜெர்மனி ஏற்கனவே சொன்னது போல் நெகட்டிவ். பெரிய பொருளாதாரம் ஃப்ரான்ஸ் எல்லாம் நெகட்டிவ் டெரிட்டரியோ அல்லது 1%க்குள்ளே இருக்குது. இதனால் டாலர் எங்கே இழுக்கவும் மாட்டேறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த சூழலில் டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறது பியாண்ட் எனி கண்ட்ரிஸ் கண்ட்ரோல். நம்ம யார் கண்ட்ரோலுமே இது கிடையாது, பியாண்ட் எனிபடிஸ் கண்ட்ரோல். ஃபெட்ரல் ரிசர்வ் எடுக்கிறோம். இதில் பிரச்சனை என்னென்னா, இன்னும் வரப்போகின்ற அடுத்த ஃபெட்ரல் ரிசர்வ் மீட்டிங் இன்னும் ஒரு மேட்டர் ஆஃப் வீக்ஸில் மறுபடியும் டாலர் ரேட்டை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்த போகிறாங்கன்னு அமெரிக்காவில் பேசிக்கிறாங்க. மறுபடியும் ஒரு 2% உயர்த்துவாங்க, 200 பேசிஸ் பாயிண்ட். அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகத்தான் போகும். இன் மேபி இன்னொரு 5-7% ஆகலாம், அது வரைக்கும் போகும். ஏன்னா நவம்பர் 8 எலெக்ஷன் வரைக்கும் அவங்க ரொம்ப
அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தேல் பிளே வெரி நைஸ்லி. இதில் இந்தியா முடிந்தவரை தன்னுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸை பாதுகாக்க, குறிப்பாக இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருளை பாதுகாக்க, இந்தியா முடிந்தவரை நம்முடைய ரிசர்வை உள்ளே போட்டு அதை ஸ்டெபிளைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த காரணம் தான் டாலர் ருபி டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஃபெட்ரல் ரிசர்வ் இதை பண்ணுறான். இந்தியாவை விட மிச்ச எல்லா கரன்சியுமே மோசம். இப்போ ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், சரி இப்போ இந்தியன் கரன்சி மோசமாக பிஹேவ் பண்ணுதாங்கிற எப்படி கம்பேர் பண்ணோம்னா, டாலருக்கு எதிராக ஒரு ஒருத்தரும் என்ன பண்ணாங்க, இது எப்படி இருக்குன்னா, மெக்ராத் 6 பால் போட்டான், 5 பேட்ஸ்மேன் மெக்ராக்கு ஒரு ஒரு ஓவர் ஆடினாங்க. ஃபஸ்ட்டு சச்சின் டெண்டுல்கர் இந்தியா, ரெண்டாவது சயீத் அன்வர் பாகிஸ்தான், மூணாவது இங்கிலாந்துலேருந்து மைக்கேல் வான், இந்த மாதிரி 5 பேர் ஆடுறாங்க. சச்சின் டெண்டுல்கர் மெக்ரா போட்ட ஒரு ஓவரில் 20 ரன் அடிச்சிட்டார். ஓகே, சயீத் அன்வர் மெக்ரா போட்ட ஒரு ஓவரில் 10 ரன் அடித்தார், இன்னொருத்த 8 ரன் அடித்தான். ஃபைனலாக பார்த்தா இந்தியா ஜெயிச்சிருச்சு. இப்படிங்கிறதா ஒரு ஈக்குவல் கம்பேரிசன் ஸ்டாட்டிஸ்டிக். இப்போ டாலருக்கு எதிராக ஒரு ஒரு கரன்சி எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் அ பெட்டர் பர்ஃபார்மிங் கண்ட்ரி எகெயின்ஸ்ட் த டாலர். மிச்சவங்கெல்லாம் 20% 18% வீக்கன் ஆகிட்டுருக்காங்க, இந்தியா வந்து பிலோ 10% 8% 9% வீக்கன் ஆயிருக்கு. அதை விட கம்மி தான், 6%ல வீக்கன் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவுடைய பொருளாதாரம் மோடிஜியினுடைய ஆத்ம நிர்பார் பாரத்னால, சுயசார்பு இந்தியானால, நம்முடைய 400 பில்லியன் டாலருக்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் இந்த காலகட்டத்தில், மெர்ச்சன்டைஸ் 420 பில்லியன் டாலர், சர்வீசஸ் 250 பில்லியன் டாலர், 670 பில்லியன் டாலர் இந்தியா இந்த வருஷம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் மெர்ச்சன்டைஸ் அண்ட் சர்வீசஸ். இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இந்தியா தப்பிச்சது, இல்லாட்டி இந்தியாவும் ஈஸியாக 100 ரூபாய் தொட்டிருப்போம். ஏன்னா நீங்கள் ஜப்பானோட பவுன் ஸ்டெர்லிங்கோட சுவிஸ் ஃப்ராங்கோட கம்பேர் பண்ணுறீங்கன்னா, 100% நாம் இந்த 2-3 வருடங்கள் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா இந்தியா வந்து 100% இன்னைக்கு ஒரு டாலர் 100 ரூபா தொட்டிருக்கும். இது இது கொஞ்சம் லென்த்தியாக சொல்கிறேன். இன்னொரு பாயிண்ட்டி மெஷர் சொல்கிறேன் உங்களுக்கு. IMF சொல்கிறாங்க, உலகத்தில் இந்த சூழலில் இந்தியா மட்டும்தான் பிரைட் குளோபல் ஸ்பாட் அப்படிங்கிறாங்க. உலக நாடுகளில் இந்தியா மட்டும்தான் பிரைட்டாக இருக்குது, 7% வளருதுன்னு. அதுக்கு IMF சொன்ன காரணம் ரொம்ப முக்கியம். இது ஏன்னா தானாக நடக்கலைங்க, ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் இந்தியா பண்ணினால தான் இட் இஸ் அ பிரைட் குளோபல் ஸ்பாட் அப்படின்னு. இந்தியா ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் பண்ணியிருக்கு, ஏகப்பட்ட விஷயங்களில் நாட்டுக்குள்ளே செஞ்சுருக்கு, அதனால தான் 7% வளர்ச்சி. IMF சொன்ன அந்த முதல் பேரா விட ரெண்டாவது பேரா ரொம்ப முக்கியம். அரசு எடுத்த முயற்சியினால் மட்டும்தான் 7% வளர்ச்சியோ தவிர, இந்த 7% வளர்ச்சி என்பது தானாக நடக்கவில்லை. அதுவும் நம்ம இந்த நேரத்தில் புரிஞ்சு. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர், நீங்கள் மத்திய அமைச்சருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவ்வளோ விளக்கி சொல்கிறீங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள், அவங்க வந்து எல்லோருக்கும் பொதுவான ஊடகங்கள் தான், ஆனால் அந்த ஊடகங்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை ரொம்ப பிளெயினாக மத்திய நிதியமைச்சர் இப்படி சொன்னார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டு அதை ஒரு நெகட்டிவ் ப்ரொபகேண்டாவாக பில்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு உணர்வு. ஒரு உதாரணத்துக்கு மோடிஜி வந்து 15 லட்சம் ரூபாய் எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் போட்டாருன்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக இன்று வரை அது ஓடிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் JP நட்டா அவர்கள் வந்தபொழுது 95% அந்த பூர்வாங்க பணிகள் முடிஞ்சிருச்சு.